மீனாட்சி ஃபேக்டரி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ. பெங்களூருடைய முக்கிய சிறப்புகளில் ஒன்று டிராஃபிக். அதிலும் புதன்கிழமை சற்றும் எதிர்பாராத விதமாக அவுட்டர் ரிங் ரோட்ல டிராஃபிக் பயங்கரமாயிடுச்சு. இதனால இந்தியா முழுக்க அந்த பெங்களூர் டிராஃபிக்ன்றது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பெங்களூர் அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்கிற ஐடி பார்க், ஐடி நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், சாஃப்ட்வேர் டெவலப் நிறுவனங்களுடைய அமைப்பான அவுட்டர் ரிங் ரோட் கம்பெனிகள் அசோசியேஷன், அதாவது ஓஆர்ஆர்சிஏ, இவங்க வந்து ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெங்களூருடைய டெக் காரிடாரில் கேஆர் புரம் மற்றும் சென்ட்ரல் சில்க் போர்டு வரையிலான 17 கிலோமீட்டர் சாலையில் ஏற்படுற போக்குவரத்து நெரிசல் காரணமாக வருஷத்துக்கு $15 மில்லியன் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராண்ட் பெங்களூர் கேம்பெயினோட ஒரு பகுதியாக கர்நாடக அரசுக்கு ஓஆர்ஆர்சிஏ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவுட்டர் ரிங் ரோட்டில் சராசரி பீக் அவர்ஸுடைய வாகனங்களுடைய வேகம் வெறும் 4.4 கிலோமீட்டர் பெறார். அதே மாதிரி வாகனங்கள் சுமார் 3 கிலோமீட்டர் வரையில் நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. கேஆர்புரத்துலேருந்து சில்க் போர்டு வரையிலான அந்த டெக் காரிடாரில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் மேலே வேலை செய்கிறாங்க. பெங்களூருடைய மொத்த வருவாயில் ஐடி துறையினரோட வருவாய் பங்கீடு சுமார் 36%. இது வருஷத்துக்கு $32.68 பில்லியன். அதிகப்படியான டிராஃபிக் காரணமாக நீண்ட நேர பயணங்கள் மற்றும் மன அழுத்தம் இந்த எம்ப்ளாயீஸ் கிட்டே இருக்குது. இதனால் ப்ரொடக்ஷனும் அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்குது வேறு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பொருளாதார இழப்பு ஏற்படுது அப்படின்னு ஓஆர்ஆர்சிஏ அமைப்பு சொல்லியிருக்காங்க. நார்மலாகவே பெங்களூரில் சரியான டிராஃபிக் இருக்கும். அதுவும் September 27 அன்னைக்கு மாலை பெங்களூர் அவுட்டோர் ரிங் ரோட்டில் வழக்கத்துக்கு மாறாக மிகப்பெரிய டிராஃபிக் ஆகிடுச்சு. ஆஃபீஸ் போகிறதுக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் டிராஃபிக்லேயே நின்றுட்டுருக்காங்க. சரி, இந்த டிராஃபிக் எல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. இதுக்காக பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் எதையுமே தீர்க்க முடியல. இந்த நிலமையில் கர்நாடகாஸ் டிக்கேட் ரோட்மேப் டு $1 trillion எக்கனாமி அப்படின்ற ஒரு தலைப்பில் அறிக்கை வெளியாயிருக்கு. இதில் பெங்களூரில் முக்கிய சாலைகளுக்குள் நுழைய கஞ்சஷன் டேக்ஸ் அப்படின்ற ஒரு கட்டணத்தை வசூலிக்கவும், இதை நகரத்துடைய முக்கியமான 8 சாலைகளில் நிறுவனம் அப்படின்னு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பெங்களூரில் தினமும் 1.2 கோடி வாகனங்கள் நுழையுது. இந்த அறிக்கையின்படி ஏறக்குறைய 1.2 கோடி குடிமக்கள் ஆண்டுதோறும் 60 கோடி மணி நேரத்தை வீணடிக்கிறாங்க. அத்தோடு 1 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 2.8 லட்சம் எரிபொருளையும் போக்குவரத்து நெரிசல்கள் காரணமாக வீணடிக்கிறாங்க. 2007-2020 வரையிலான காலகட்டத்தில் பெங்களூரில் தனியார் வாகனங்களுடைய எண்ணிக்கை வியக்கத்தக்க வகையில் 280% வரையில் அதிகரிச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் 21 லட்சத்திலிருந்து 80 லட்சமாக உயர்ந்திருக்கு. இதன் மறுபக்கத்தில் பெங்களூர் நகரத்துடைய பொது போக்குவரத்துக்கான உள்கட்டமைப்பு இப்போ வெறும் 48% செயல்திறனில் இயங்குது. போக்குவரத்து சேவைக்கான தேவை அதிகரித்து வர வேளையில் இதை ஈடு செய்ய முடியாத நிலைமையில் மாட்டியிருக்கு பெங்களூர் நகரம். சரி, இந்த கஞ்சஷன் டேக்ஸ்னா என்னன்னு பார்த்துடலாம். நெரிசல் வரி அப்படின்றது குறிப்பிட்ட நகர பகுதிகளில் பீக் ஹவர்ஸில் நுழைகிற வாகனங்களுக்கு கட்டணம் விதிக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது லண்டனில் பயன்பாட்டில் இருக்கு. இந்த கட்டமைப்பு பெருநகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், நகருடைய காற்று மாசுபாட்டை குறைக்கிறதாகட்டும், அப்புறமா கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியேற்றத்தை குறைக்கிறதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தனியார் வாகனங்கள்லேருந்து பொது போக்குவரத்து முறைக்கு மாறுறதுக்கு மக்களை ஊக்குவிக்கிறதன் மூலமாக பொது போக்குவரத்து பயன்பாட்டை மேம்படுத்தி போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும். சரி, பெங்களூர் நகரத்துடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கணும் அப்படின்னு இந்த அறிக்கையில் பட்டியலிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஏரியாஸ்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். சர்ஜாப்பூர் ரோட், ஹோசூர் ரோட், ஓல்டு ஏர்போர்ட் ரோட், ஓல்டு மெட்ராஸ் ரோட், பெல்லாரி ரோட், பன்னர்கெட்டா ரோட், கனகாபுர ரோட், மகடி ரோட், வெஸ்ட்கார்டு ரோட் மற்றும் துங்கூர் ரோட்னு இந்த பட்டியல் அடங்கியிருக்கு. ஸோ பெங்களூர் டிராஃபிக்கு ஒரு விடுவு காலம் வரும் அப்படின்னு நாமளும் நம்புவோம். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன்இண்டியாவுக்காக ஆனந்த். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி, அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம், அப்ளை நவ்.